இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க கோரி தாம்பரத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை தாம்பரம் பேருந்து நிலையத்தில் ஈழ அகதிகளுக்கு தமிழகத்தில் இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் தாம்பரம் முருகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய பேரியக்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ கட்சி, இந்திய தேசிய லீக் உள்ளிட்ட பல்வேறு கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் இலங்கை தமிழர்களுக்கு உடனடியாக மத்திய அரசு குடியுரிமை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஈழ அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஈழ ஆர்வலர்கள் ஈழத்து மீது பற்றுக்கொண்டார்கள். தமிழ் தேசியவாதிகள் கிட்டத்தட்ட 35 கட்சிகளை ஒருங்கிணைத்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் ஆணைக்கிணங்க இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தேறியிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தினூடாக மத்திய மாநில அரசுகளுக்கு, மத்திய மாநில உள்துறை செயலர்களுக்கு நாங்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு கருத்தும் ஒரு செய்தியும் என்னவென்றால், 30 ஆண்டுகளாக இங்கே ஈழ அகதிகள் ஏறத்தாற 98,000 பேர் 106 முகாம்களில் வாழ்ந்து வருகிறார்கள். மிக கொடுமையான சொல்லனா துயரத்தை உட்செலுத்தி இன்றைய தினம் மத்திய ஒன்றிய அரசு ஈழ அகதிகள் இந்தியாவில் ஒரு சட்டப்பூர்வமான குடியேறிகள் அல்ல, சட்டவிரோதமான குடியேறிகள் என்று பறைசாற்றி சென்னை அந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு அபிடவிட் தாக்கல் செய்திருக்கிறது. இந்த அபிடவிட் என்பது மனித உரிமை மீறலுக்கான ஒரு செயல். ஈழ மக்களுக்கு இந்தியாவில் அடிப்படையில், தார்மீக அடிப்படையில் குடியுரிமை வழங்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற ஈழ ஆர்வலர்கள், தமிழ் தேசியவாதிகள், ஈழத்தின் மீது பற்று கொண்டவர்களால் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் எதிர்வரும் காலங்களில் ஈழ அகதிகள் இந்தியாவில் சட்டவிரோத குடியேறிகள் அல்ல என்பதை வலியுறுத்தி ஒன்றிய அரசு ஈழ அகதிகளுக்கு இந்தியாவில் குடியுரிமை வழங்க வேண்டும், வழங்குவது வரை நாங்கள் இந்த போராட்டத்தை ஜனநாயக ரீதியாக முன்னெடுப்போம் என்பதை இதனூடாக தெரிவித்துக் கொள்கிறேன்.